கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோக மன்னா ஜனவரி 20. நீங்கள் சிச்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ? எபிரேயர் 12:7. உபத்திரவங்களிலும் சோதனைகளுமின்றி ஒருவன் தன் வாழ்க்கையில் பூர்ணப்படுவது அரிது. இது ஓர் இளைஞ்செடி கொப்பானது. தேவ அன்பெனும் சூரிய ஒளி இது வளர்வதற்கு அவசியமானது. அவர் கிருபியின் தண்ணீர் அதற்கு அனுதினமும் ஊற்றப்பட வேண்டும். இவ்விதம் விசுவாசத்தின் அடிப்படையில் வளரும்போது ஒழுங்காக வளர்ந்து நற்கனிகளை தர இதன் கிளைகள் ஒடுக்கப்பட்டு சுத்தரிக்கப்பட வேண்டும். இந்த சிச்சைகளின் மூலம் இந்த செடி பலங்கொண்டு விசுவாசத்தில் பூர்ணமாக நிற்க உதவுகிறது. அநேக உபத்திரவங்கள் மூலமாகவே நாம் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். யாக்கோபு 1:12 என்பதே ஆமென்.